எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் படைச்சிருக்காரு. காக்கானா சோறுட்ட, கழுதனா லகேஜ் தூக்க, ஆனா புறா மட்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா அதெல்லாம் வெயிட் தூக்க முடியாது. பட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். புறாவை ஸ்பீடாக்க போஸ்ட், அதுலயே ஸ்பீட் போஸ்ட், தந்தி தினத்தந்தி சாரி ஃபோன் பேஜர் செல்போன். இன்னும் லைஃபை ஈஸியாக்க வைஃபை ஐஃபை ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபிளிக்கர் டம்ளர்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்க நடக்கிறது அடுத்த செகண்ட் உலகத்துக்கே தெரியுது. இதனாலதான் நிறைய பேர் நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இதுல ஸ்பீடு இருக்கே தவிர சேஃப்டியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருப்பீங்க. தயவு செய்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுறாதீங்க, வாலண்டியரா மாட்டிப்பீங்க. அப்படி வாலண்டியரா மாட்டினவர் தான் இங்க சுல்தான் பாய், தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளி. தாவூதை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப நாளா இந்த வீட்டோட போனை ஒட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எலிக்கு வச்ச பொரியில எலிஃபென்ட்டே மாட்டின மாதிரி அவருக்கு போன் பண்ண ஒருத்தன் கிரிக்கெட் ஊழலை பத்தி பேசினான். இருந்தாலும் சுல்தான் பாய் ஐடியாவா என்ன சொன்னார்னா, நீ போனை வை, நான் வேற லைன்ல வரேன். ஆனா அவரோட பேட் டைம், ஒரு போனை ஒட்டு கேட்டா ஈஸியா அவரோட இன்னொரு போனையும் ஒட்டு கேட்க முடியும்னு அவர் தெரியாம போயிடுச்சு. ஐ திங்க் இஸ் நாட் எஜுகேட்டட் எனஃப். சுல்தான் பாய்ஸ் அப்பாவி மேட்ச் ஃபிக்சிங் ஒத்துக்கிட்ட ஒரு போலரை பத்தி சுல்தான் பாய் பேச, அப்பதான் போலீஸ் மேட்ச் ஃபிக்சிங்கே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சுல்தான் பாய் அந்த போலர் எல்லாருமே அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹைதராபாத்ல இருக்க புரோக்கர் ஸ்ரீனிவாச ரெட்டி, பெங்களூர்ல புரோக்கர் சுப்பண்ணா எல்லாருமே மாட்டினாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம், கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்ப இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலமா நாம மொபைல் போனை ஈஸியா டிராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும் போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹையருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் த வேலைய அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்லயே இருக்கிறதுனால மொபைல் போனை டிராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ் புடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதுல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கறத தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் மூணு நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. சோ கிரிக்கெட் புரியிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்துலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே சார். கதிரேசன் கூட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணலாம், வாய் திறக்க மாட்டான் சார். மிஸ்டர் பூமிநாதன்? எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாய திறந்துரு. சொல்ல புரியல. சொல்லா டே மட்டரவை, ரெண்டு தனி மனுஷனுக்கும் வந்தா சண்டை, ரெண்டு ஏரியாக்கு வந்தா மோதல், ரெண்டு ஊருக்கு வந்தா கலவரம், ரெண்டு நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியாதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டானே. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ அமேசான்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது.
வேண்டாம், ஏங்க நான் போறீங்க பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன் சொன்னா கேளுங்க, ஏங்க அப்புறம் போறீங்க, வேண்டாம் பூமிநாதன் வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க, வேண்டாம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, வேண்டாம் சொன்னா கேளுங்க சொல்லிடுறேன் ஒத்துக்கோ சார். 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய துறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க, வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன் மூத்திர முட்டுது, ஐயோ ஐயோ இங்கே போயிருவேன், பூமிநாதன் வேணாம் வேணாம் சொல்லிடுறேன், ஐயோ வேண்டாம் பூமிநாதன் சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதியா தான் இருக்கணும். மேக்கப் டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப். ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன், சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தி நிற்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா வாடா ரிலீஸ் ஆகுமா? அளந்து பார்க்காத குமார் இனி பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம்? தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார், சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிக்கா லட்சணம், இதை படிச்சா போதும், ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாகவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமைதி இருக்கணும், மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இந்த லட்சணத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறான், அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்ணுறான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பய என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 98, டிரைவர் பன்னீர், சௌகர்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு, கஸ்டமர் பேர் தயாலன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் சார். நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன், வண்டி கேட்டீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்தேன் சார். ஐடி நம்பர் 304 தானே, மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா. ரேஷ்மா பின் இருக்கு. பின்னு தானே கேட்டேன், வீடு முழுக்க தெரியல. பின்னு பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன், ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா தாலி இது கட்டினேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலிய போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும்போது தான் நம்ம ஊரில் சில பொம்பளைங்க எந்த கொள்கையில் பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதனை தாலியோட வேலையை தெரியும், போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு டைம் ஆச்சுமா? இந்தா நீ கிட்ட பணம். நம்ம படித்த சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட், இந்த 2 மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதியில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன், எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என்ன பாக்குற? என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது.
குட் பை. ஹலோ பீட்டர், தயாள்மா, தட் டே யூ ஷோட் ஒன் கேர்ள் நோ ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளை எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா. இவ்வளோ போய் சூர்யா நினச்சுமே, சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகாலாம் வேணாம்மா, எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணுலேயே நிற்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்போ அங்கே வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் பண்ணி பாப்பா. ஃபோன் வர சார்ஜ் இல்லைல்ல. இங்கே வெயிட் பண்ணுப்பா, ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன். Hi Peter. Hi Dayal. How are you? Fine. Oh. What happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டன கொண்டாடி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? சென்னை is too hot. மரியாதாஸ் சார், மனுஷா எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத குடும்பக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவன்கெல்லாம் என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 crore சம்பாதிச்சு அரிசி பருப்பா வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில் தான். ஏன் அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்? இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருப்போம். அப்ப இந்த கவர்மெண்ட் நம்ம கொடுக்கறத சம்பளம் அது எதுக்கு சார்? Waiting charge. மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்க, என்னன்னு கேளுங்க. வண்டி நடுவில் எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீ உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? இல்ல, 1 hour 40 rupees வாங்கலாம் சார். கோடீஸ்வரன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்த சார் 10 rupees. மரியாதாஸ் அங்கே வெட்டி பேச்சு சார். அது 10 rupees லஞ்சம் தரான் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. அவசரப்பட்டு வந்த 10 rupees திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். போலர்னா விக்கெட்ட தூக்கணும், இவன் டிக்கெட் தூக்கணும்ன்றா. வாட் டிக்கெட்? ராணி. The bowler wants Rani. Okay, I try my level best. Hey Peter, I understand. Please arrange for the tie up. No problem. You wait. I try. Cash la ready irukku. Nee Rani correct pannu koodu. Okay, bye. Take care. இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டா இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். ஆ தரேன் இந்தாங்க. ஹலோ மில்லியன் டாட்ஸ். எஸ் சார். என் பேர் தயாள். சொல்லுங்க சார். காலைல சவுகார் பேட்ல உங்க வண்டி புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. ஹா, என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருட, அவ காசு செல்போன் எல்லாத்தையும் திருடி ஓடி போன. குறா குறா குறா, என்னண்டே போன வாங்கி ஏகம் பண்ணிக்க போன போட்டு. ஏய் ஏய் டிரைவர் திருப்பி. ஏய் ஒண்ணுடே கொண்டு. ஏய்
நீங்கலாம் அதே கும்பலாடா மச்சான். டேய் இருங்கடா, போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை கூட்டி வர மாட்டறாங்க. டேய் துத்துற முட்டை கோஸ் பூஜே நிடா, போலீஸ் கிட்ட போற உடனே நாஸ்தி பண்ண நாஸ்தி. ஹலோ டாக்ஸி, ஹலோ மொட்டையா போட்டுக்கிறியா? சார், ரெண்டாவது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4 எல்லாம் D2 ல வரோம். கேட்டுக்கனியா? D2 ஸ்டேஷன்ல உங்க கம்ப்ளைன்ட் நான் கொடுத்துக்கறேன், நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் ஃபோன் போறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னே, உனக்கு எதுக்கியா இன்னே? போ பா போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ. என்ன பண்றது, ஒரு போன் பேசலன்னா ஒரு 1 ரூபாய் கூட இல்ல. என்ன பண்ணுங்கய்யா, டாக்டர் என்னலாச்சீங்கய்யா? தர்மம் பண்ணுங்க சாமி. நீங்க தர்மம் பண்ணாதே புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா போட்டு போட மகாராசா, போட போடு சாமி, போடு சாமி. கிட்டு போகணே, கைக்கால் நல்லா இருக்கு, உழைச்சு போயிடுறா. மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? மேடம், என் பேர் தயாளன். காலைல சவுகர் பட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன். உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டா மேடம்? ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க, கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றோம், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லன் சென்டர் கார் பார்க்கிங்ல. டேய் டேய் போய் சொல்லாதடா, புறம்போக்கு. மரியாதையா பேசுறா, யார புறம்போக்குன்ற? ஏய் ஹலோ சார், பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ? ஹலோ ப்ளீஸ், உங்களுக்கு என்னடா மரியாதை? புண்ணாக்கு, அடுத்து உங்களுக்கு ஆசைப்படுறாங்களா? பன்னீர் வாயை விட்டு வாயை உடைச்சிடுவா. ஹலோ, யார் வாயை யார் உடைக்கிறது? என்னது? ராணி ஓகே சொல்றவளா? ஏய் அங்கே இரு, 20 மினிட்ஸ்ல வர, 20 மினிட்ஸ்ல. யோ வண்டிடியா? ஏய் வேற வண்டி பாறியா? உம்ளோ போறீங்க பிரதர். பிரதர் ஹ? யாவசன் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரெடியில இருக்கணும், இல்லடி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். என்ன சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, வேற வண்டியா பாரு. போடும் சாமுத்ரி கலச்சனார பாத்து. சீ, அந்த மூணாவது வீட்ல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தபா சொல்றது, வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ பெக்கரக்கா, சாரி. என்ன நேரமோ, காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட திருட வந்த? ஒரு எமர்ஜென்சி எடுத்தயா? ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இதை நீ வச்சுக்கோ சாமி, 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறே சாமி. சத்தியமா நீ எங்க நல்லா இருப்ப சாமி. வாங்க சார், வாங்க சார், நான் போலாம். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிருப்பாங்க. ராணி அக்கா பையுடியா? பீட்டர் என்ன சொல்லுங்க, 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுங்க. அப்ப எங்க டைம் பண்ணிருந்தா? உட்காருங்க சார், நம்ம போலாம். என்னையா இப்படி அந்தர பண்ணிட்டு இருக்கிற? 1 ரூபாய் எடுத்து 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா, அப்பயும் கேரக்டர் புடிச்சு போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு திரும்ப பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டல்லாம் ஹோட்டலாக இல்லை சார், அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும், ஒரே கலிச்சா இருக்கும் சார். உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன்.
இல்ல வேணாம் சார், விட்டுருங்க, இதெல்லாம் சரி வரா. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்றேன். வேணாம் சார். போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனா நீங்க வாலியில ஒரு அண்ணாஜித் மாதிரி இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்ல, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில தான் சாப்பிடுறதுன்னு செட் பண்ணிட்டேன், வா போலாம். பண்ணிரு, ஒய்ஃப் ஒய்ஃப்னு இருக்கிற லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி, உள்ள போ, கரெக்டா மூணாவது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கி வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமா லவ் பண்ற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும் சொல்லுவாங்க, எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவி கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்ல. ஐயா, டியூப் லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாது. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டு தரக்கறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்ரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். அன்னைக்குதான் சார் வாழ்க்கையில முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். இட்லி பார்சல் இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்க இருந்து இட்லி சாப்பிட்டு என்ன சைட்டிச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ் இருந்திருக்கணும். கொண்ணு ரெண்டு ரொம்ப முட்டை அங்க போட்டுருக்கேன். நீங்க யாவர்த்த மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும், வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருங்கா. என்ன பண்றது பாருங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும்.
பாத்ரூமா? இருக்குல்ல? ஆ இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நம்ம பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடவை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடவை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும் காசு இல்லாம கூட இருந்தா காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணும் முழுகாம இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. தன 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 த
எங்க யாரோ கதவு தட்டுறாங்க. மணி என்ன? 3:30. ஓபியா இருப்பான், அரை மணி நேரம் கழிச்சு போயிடும். இப்படி மறுபடி யாரும் தட்டுறாங்க. மணி 4:30 பாரு. ஆமா சரவணா இருக்கும், இவன் கோபி மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் தட்டிட்டு போயிடுவான் ஜென்டில்மேன். நீ பாடு. என்ன வேணும்? நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட, இப்ப பொண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். கதாத்திரமா யோ போய உள்ள வாங்க. போல என்ன பாக்குற, வா உள்ள வாங்க. பண்ணிட பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி மச மச நிக்காம காப்பி போட. யோ அத்தனை தடினுக்கு உள்ள போறாங்க, என்ன விட்டு எங்க போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு கடன் இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான் தானே கேட்டேன், கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத, உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, இங்க இருந்து போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ரமா கடன்ல பாதி பாத்ரூம் கட்டல தான் போச்சு. நான் காபி கேட்டோம் என்னாச்சு? மெஷர் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ் சொன்னா கேல, இப்பவே சமாளிக்கலாம். சாகால் பாப்பா நான் மாத்துறேன். ஏய் அம்மா முக்கியம். ரமா போகாத ரமா, வைத்த கணக்குது பாத்ரூம் சொன்னா. ரமா ப்ளீஸ் ரமா பாரு, இப்போ நான் வீட்டுக்கு போறேன், இவங்க எல்லா கட்டணையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு, உன் கூட வந்து வாந்து தொலைக்கிறேன். ரமா ரமா சொன்னா கேல் ரமா. ரமா ரமா சண்டை போட்டு போயிட்டான்ற, அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனா இல்லைனாலும் கஸ்டமராக இட்லி கடைக்கு போனால் டிஃபன் கொடுத்தானே ஆனோம். இப்படி தான் சார் 6 மாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே தான் சார் கடை. இங்கே தானே? எங்கே பா கடையை காணும். என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா, அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சு போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டு போ போ போ. நமக்கு தான் பிரச்சனை, அவளுக்குமா? நம்மளும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஆயுஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம், இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு, உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாங்க சார், பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை என் கடன், 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நெஜம். நாளாக நடக்க போகிற 2020 மேட்ச்சில் நான் நினச்சது நடந்ததுன்னா நீ நினச்சதும் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி வண்டி எடு, என்னை ஹோட்டலில் ட்ராப் பண்ண, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்னை பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார். ஒண்ணும் இல்ல மச்சான். ஒரு கால் டாக்ஸி நம்பர் போன் பண்ண கூட லிமிட்ல பாப்பீங்களா? பையா எஸ் சார்.
ஹரிதாஸ் மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார் டிரைவர் பன்னீரோட டீட்டெயில்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாலம் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். ஆ, ஒன் செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார், நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேறு சேவ் பண்ணல. என்ன இருந்தாலும் கடன் அடைக்கிறேன் பொறுப்பு இல்லாமல் சரக்கடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஹலோ மச்சி, நந்தான். சொல்லுமாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லவில் தங்கியிருக்காரு. சரக்கடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர்னு அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு. என்ன குடுறாமாமா, கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாலன், ரூம் நம்பர் 108. சார் சார், ஒரு நிமிஷம் சார், அப்படியே அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ மேடம், நான் தயாலம் பேசுறேன். அவரை ரூம் கண்ணுங்க. அப்புறம் கால கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமான் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன், பிரபு சாலமான் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன், மைனா குமிக்கிறதுக்கே குமிக்கிறீங்களா? ஓ, தேங்க்யூ சார். சார், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். சுவையே சுவை பபபம் பபபபம். ஐயோ சார், நீங்க போல சார். தேங்க்யூ சார். சார், நான் ஃபீல் ஆகல சார், இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் திட்டு மணி மணி துறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார், காசு உங்களை பாருங்க. எங்கே கீழே சார். சார், தயாலன் சார், சார் தயாலன் சார், பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி, பாக்குறேன் சார். அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார், பாருங்க சார். சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்னு அர்ஜென்டா பாக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் சார். நேயா, ஏதாவது டீடைல் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார், சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார், ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாலன்னு ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டே நிக்கலையா சார்? என்ன சார், என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா. சார், நான் உள்ள வரும்போதே செத்தம் கிடந்தாரு. ஓ,
மரிதாஸ் சார், உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசடர் பல்லவாக்கு ஓபன் ஆகி ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்க. ஸ்டார் ஹோட்டல் தான், டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க சார். இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல வர உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், போன்ல பேசினது என் ஃப்ரெண்ட் குமார் சார். மேல வர்றதுக்காக நான் போட்ட பிளான் டோர் லாக்காக இருந்திருக்குமே. அதுக்கு 10 ரூபாய்க்கு கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ளே வந்திருக்க? ஆமாம். இல்லை சார், அவ்வளோ பிளான் இல்லை சார். சார் நீங்கள் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்கே? எந்த கேஷ்பேக் சார்? தயாலன் நீ திருடிட்டே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அந்த கேஷ்பேக் சார். அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலை நான் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேரி ஹோட்டல் போனோம். அந்த ராணியை கறக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு, அதை செட் பண்ணி கொடுத்தது ஆப்ரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்தா இந்த ஐபாடில் பாடிக்கிட்டே வண்டி விட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்ரு பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம் சார்? பேசுகிறதுக்கே கூட தான் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர்லாம் நீ இருக்கே கேட்கணும் சார். சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க, இப்போ என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர் சார். அப்போ நீங்கள் யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா, எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கேட்டே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னாலும் செய்வேன். நான் பாட்டு கேட்டிருக்கும்போது டேலன் சாருக்கும் ஃபோன் பண்ணார். பிளாக் இன் ஓ தானே சார், நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டுருக்கேன். ஆ பன்னீர் ஆ அங்கே நிற்கிற அந்த பிளாக் இன் ஓ பின்னாடி போயின்னு இருக்கேன். ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுவா சார். அதுக்கப்புறம் பணத்தோடு அவர் அந்த வண்டியில் ஏறிட்டார். நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுற, ஏன்னா போலீஸாலான்னு என்னை அடித்து துப்பாக்கியால் சுட வந்தான். அந்த சமயத்தில் தயாலன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சுது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டான். அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்சில் ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் தயாலன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், நியாயமாக யாரோ கொண்டுட்டாங்க. யாரை கொண்டுட்டாங்க? சத்த எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன நான் கதடா சொல்றேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமிடியேட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். ஸ்னிப்பர்டாக வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலேருந்து இறக்க வேண்டாம், இந்த டாக வண்டியிலேருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாலன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீ தான்டா கொலகாரன். நானா?
சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார், சார் கொலை எல்லாம் நான் பண்ணல சார், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார், சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். விஜய் கோபர்கடே, அசிஸ்டன்ட் கமிஷனர், மகாராஷ்டிர போலீஸ். இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, இவன் மாணிக்கம் இல்லை பன்னீர், தயாலனை கொலை பண்ணியிருக்கான். ஐம் டீப் சாரி, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. பாம்பேல இவன் பேர் மாணிக்கம், மூணு கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய், நான் பாம்பே படம் கூட பார்த்ததில்ல, அவங்க போய் சொல்கிறாங்க. எதிரா போய், இந்த கொலை கூட தான் நீ செய்யலைன்னு சொன்ன, நான் கண்டுபிடிக்கலா? அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார், நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த சீடியல் இருக்கு. ரே சிடி அழகா சார் தீஸ்கொண்டி. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும் போது எங்க கமிஷனர் சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு, அவங்க உங்க வேலையை ஈஸி ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க அவனை அரசு பண்ணி நட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி எங்க கமிஷனர் கிட்ட சொல்றேன். இந்த மாணிக் பண்ணிர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு, இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா? ப்ளீஸ், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இங்க எங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க. நோ நீட் சார், ஒரு 2 hours கழிச்சு D2 செஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, வா வா சார் சார், ப்ளீஸ் சார், கொலைல மாட்டா சார், ப்ளீஸ். பாம்பேல மாணிக் சந்த் இப்படி அசத்தா? மிஸ்டர் கோபரகடை, ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க, எப்படி? ஐயோ, அது எப்படி சார் சார் சார், என்ன சார் இது, சப்பா மேட்ரு, இதை போய் இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க, அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார், யூ ஆர் ப்ரொசீட். சார், உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார், மரியாதாஸ். ஓகே, கண்டிப்பா. எங்க பார்த்த மாதிரி இருக்கு யோசிக்கீங்க? யாரா நீங்களா? ஏங்க நான் போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு சொல்றா? நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏண்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா, முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரதுக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு, அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்ட்ட சொல்லுவேன். அவன் நானும் ரோடு ஓரமா நீ எடுத்துருவான்னு நினைச்சு செய்யடான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆள் வந்தார்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 crore rupees வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆள் வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண் வலி, கை வலி, கால் வலி, பல் வலி, ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளி.
சந்தியா, பாகிஸ்தான்காரன் எல்லையில் பிரச்சனை பண்ணுறான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திராவில் தெலுங்கானா, அதை விட இலங்கையில் ஒரு இனமாக அழிஞ்சிருக்கு. என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால் லவ் பண்ண முடியும்? அப்போ உங்கள் கூட டூயட் பண்ணுங்கிற என்னுடைய கனவு கனவுலேயே பாடி கச்சலாம். என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா, வா விடா கால விடா. என்னது இதுவா? நம்ம ஹீரோனா நீன் கூட இந்த பிக்சர்ல ரெண்டு சீன் நடிச்சிருக்கு. டைரக்டரோ ட்ரைலரோ ஏ ஷாட் போடல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உன் கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயிண்ட், கிளவுட் 9 ஸ்டுடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே இப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன். போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்னே உங்க படம். வெரி குட். வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில் வரும்போது நல்லா தான் இருந்தான், என்னன்னு தெரியல. இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். ரெண்டு தடவை பேதியும் போயிட்டான். அவனை சந்தானத்தை வச்சு ஒரு நல்ல ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ருத்திக்கு போடா. எதற்கு நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே அவங்களுக்கெல்லாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்ன? வர வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எல்லாம் அப்படியே ஆள வந்தார். கடன் நடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம், தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கே தான் நான் மொதல் தடவையா தயானு பார்த்தேன். சேட்டு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே, ருக் 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 தேவாய், ருக் யார், அரே ருக். உனக்காக தான் காலையிலேருந்து வெயிட்டிங். அரே தூமிரம் மகாலட்சுமி, அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு, 10 மினிட் வெயிட் கர், நம்மளோ காத்தேன். சரி சேட்டு. தயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு, இந்த ஆல்பர்ட் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கான், நேராக பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயாபாய், சென்னை மேட்சை கரெக்டாக முடி, உன் ஆல்பர்ட்டே கூப்பிட்டு பார்ப்பார். அரே யாதேனா யார், போன டைம் ராஜஸ்தான் டீமில் ஒரு பாலரை சூப்பராக செட் பண்ணி 8th ஓவரில் 16 ரன் கொடுக்க வச்சேன். பெட்டிங்கில் நம்ம 200 கோடி ரூபா சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீமில் அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாமல் எங்கே போகிறான்? சேட்டு, இப்போல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசில் விளையாட வராங்க, 30-32 வயசில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்மில் இருந்தால் தான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளோ தான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாராக இருக்கிறவன் விளம்பரப்படத்தில் நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு, எல்லா டீம்லேயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாமல் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தர்ப்பான்ல. கரெக்டாக சொன்ன. நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்போ வாங்கிக்கிறேன். அரே கே யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில் இருப்பேனே. ஜாயலோஜி, நீ இல்லைன்னா என்ன? பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? ம், எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால
எனக்கு என்ன ப்ரோ லாபம்? எப்படி காபி கலக்கும் போதே முதல்ல டிக்கெட்ஸ் ஊத்திட்டு தருவாத பால் கலக்கணும், அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியே தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ, அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்சிங் எவ்வளவு கூடி தெரியுமா? அந்த சீட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்திருக்கிறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி, எப்போ தரணும்? நாளைக்கே. தகவல் இப்போ சொல்லுவேன். மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1-5 கட்டு, 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 லாக்ஸ். மாமே ஒக்க நிமிஷம் பாசு, எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாணம் லாஸ் ஆகி போயிருந்து, இப்படி ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங்கோ அது இதுனி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்யண்டி எல்லாக்கா ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாள பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான், அவன் போலிங்க யாராலும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்ப போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுப்பான், 500 ரூபாய் பந்தயம். சொல்லு. ஒரு 500 ரூபால முடியுற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா அடுக்குதுனாவே, 1000 ரூபால ஃபினிஷ் சேசே. யோ, இது லோக்கல் மேட்சா? இந்த ஆள் தானே சூறாவளி. அந்த மாதிரி நான் சொல்றது சேப்பாக்கம், சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நூறு முஸ்கரா கலீஜ். இந்தப்பா பாத்துக்கப்பா, உன்னை தப்பா நம்பி இருக்கேன். அந்த தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டலுக்கு போனா அவசத்து கிடையாது. நிஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவசத்தத பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடன் அடைக்க முடியும்? சொல்றா, யாரோ அந்த போலர் சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. அந்த போலர் பேர் ஏதோ சொன்னாரு, ஆனா நீங்களாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்களை இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும், நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். போடு ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா? ஃபாஸ்டா. அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்ச தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்த வேணும், புரியல? தீஸ்கோ இத பால நினைச்சு போடு, போ. ஒரே போற மாமையா, இப்படி சூடு. Thank you.
போடுற நிறைய விடாம தரத்தி ஜகா வாங்கினா அல்லாடு நோட்டு பையன் ரொம்ப உசாரு பார்ட்டி புட்டிடா புட்டிடா புட்டி 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 நேரம் போனா மறுக்கா வருமா விட்ட குடுத்த மடங்கு வார அருமா கைய பிடிச்சி மரத்துல கட்டு தலைமையில கொத்து அவன் ஒரு அட்டு மொட்டை மாடி தங்கிக்குள்ள மொட்டை மாடி தங்கிக்குள்ள பூனா ஒண்ணு மாட்டிக்குச்சி ஒன்னு ஏக்கு ரெண்டு தோ மூணு தீ நாலு சாரு ஒன்னு ஒன் ரெண்டு டூ மூணு த்ரீ நாலு ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எட்டு செட்டு கோ ஒன்னு ஏக்கு ரெண்டு தோ மூணு தீ நாலு சாரு நாலு ஃபோர் ஒன் ரெண்டு மூணு நாலு இது போயிடல நீ மாட்டிக்குவ அறிவில்ல பாம்பேலிருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா அவன் நான் ஷாருக்கு நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடி எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அமைச்சிருக்கணும் உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது நீங்கதான் சார் நீங்கதான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட் அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃப் ஆயிருந்தீங்க சார் ஆமா இந்த வங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க கண்ணில் தண்ணியே வராம யோ மரியதாஸ் நீ சீனியர் தானே நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல நீ பண்ணிருப்ப ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல மண்டையாவது ஆட்ட ஆமான்னு என்னடா திருத்தருன்னு முழிக்கிறான் இத பார் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு எஸ் சார் எஸ் சார் ஹாஃப் அன் அவர் தான் டைம் எஸ் சார் எஸ் சார் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வந்த அவன் அதுக்குள்ள எஸ் சார் போங்கயா எத்தனை செல்யூட் அடிப்பீங்க சை எஸ் சார் வாங்க சார் சார் கொஞ்சம் இருங்க என்னயா சார் கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார் உதயம் என்எஸ் ஃபார் சித்தார்த் படம் பார்த்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் டிராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுன ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன் பாட்டு கட்டிக்கிட்டு சூப்பர் ஐடியா சார் ஹலோ மரு காதல மாட்டிக்கலடா நீ ஏன் மாட்டின சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு சார் போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார் சார் மோசஸோட மொபைல் நம்பர் அங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார் சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார் சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவரு இங்க வர்றதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள் நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல்பர்ட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம் எல்லா புக்கீஸும் இப்ப அப்படிதானே ஆபரேட் பண்றாங்க நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும் சார் அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ வண்டி எங்க இருக்கு சார் பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார் சார் வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார் இங்க வரதுக்குள்ள புடிக்கணும் நினைச்சமே நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார் ஒரே போலீஸா இருக்கே இது எந்த இடம் கமிஷனர் ஆபீஸ் ஐயோ என்னடா
பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாளத்தை தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா டேய் டேய் சார், நீங்க கொடுத்த நம்பர் கமிஷன் ஆபீஸ்க்கு உள்ள தான் சார் இருக்கு. சார் கிலாடி சார், நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன் பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதி குதிக்கிற சார்? நீங்க கொடுத்த ஹாஃப் அவர்ல இன்னும் 10 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தீரிய போமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகிறான், ராத்திரி தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பானோ? குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே புடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சார். பை த பை, இந்த ஆப்ரேஷனில் மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறையா? கூலிங் கிளாஸ் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு நாலு அக்யூஸ்ட கோட்டை விட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா? ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா? ஏண்டா ஒருத்தன் பயந்து ஓடி போறான், அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற? ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லியே லாக் பண்ணுவியா? அவன் போய் டிரான்ஸ்பார்மர்ல உழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிகார்ட் பூரா எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ், இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல. சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார். ஓ, என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா? இருக்கிற பைப்லைன்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல. உன்னால டோட்டல் கமிஷன் ஆபீசர் நாறுது. சார் பாவம், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா, இந்த ஆக்ஷன் பிளாக்ல உங்களுக்கு என்ன ரோல்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் வந்து ஓரமா நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு. போங்க சார். சார்
இங்க வா சார். கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா? மாற்றவங்கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாம் அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும். ஸோ இனிமேலாவது கேர்ஃபுல்லாக டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு. ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார். தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா? இது செத்து போன தயாலனோட டைரி சார். இதில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையே, இப்போதான் நீ என்னோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க. தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம். பரம்பரை பரம்பரையாகவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில. இப்ப நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகல. சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலை மாட்ட வைக்கலாம்னு முடிவு பண்ணார். காத்தவராயன காயத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு. அவ்வளவுதானே, இப்ப கொண்டாறேன். எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாலனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ் காட்டி கொடுத்துச்சு. தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றத தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டின. பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினத ஊரே பாத்துருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சேட் பண்றது, இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டரை தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்களா கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஊர் சின்ன பண்ணைக்கும் கல்யாணம்னு ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாலன் வருவான், அப்ப அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாமே வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. நோ நோ நோ, ஒரு நாட்டாமை இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாமை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமை பத்தி தெரியும். யா புடி சார், இன்னும் கதை முடியல. நாட்டாமை பார்ட் 2 இருக்குங்கற. எஸ் சார். பண்ணையார் பிளான மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணான். யோ, பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கும்ல? அதான் இவனை தூக்கிட்டேன். பண்ணையார் சபாஷ். ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல்ல. இந்த நாள் ஓ நோட்புக்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுலேருந்து எண்ணி 6 மாசத்துல 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டேன். இது இந்த நாட்டா மகள சத்தியம். தேரிப்படி தயாலன் கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். சூப்பர் சப்ஜெக்ட், ஃபேன்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா. ஆமாம் சார். ஆனால் இந்த தயாலன் தான் பாவம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாயிஸில் போய் சேர்ந்துட்டானயா? சார், அவனை விடுங்க சார். அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்க. லைஃப்பில் முதல் முறையாக ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காமல் போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார். கரெக்ட், இந்த பொண்ணும் பாவம் தான் இல்லை.
தயாலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்டை ஈஸியாக பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே. ஆமாயா, என்ன பண்ணலாம் சார்? பன்னீரே பன்னீரம் அளக்க கூடாது. சூப்பர் சூப்பர், ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் ப்ரூவ் பண்ற நீ. ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டர்னிங், அதுவும் வெரி குட். ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார். சாரி சார். சார், அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார். வர சொல்லுங்க சார். ஓகே சார். நான் யாரு? கமிஷனர். அது யார் சீட்டு? உங்க சீட். நீ எதுக்கு உட்கார்ந்த? எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துட்டீங்க, அதனால நான் மாறி உட்காந்தேனா? சரி, நீ யாரு? ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் சார் சொன்னீங்க. இன்டெலிஜென்ட்டா? வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர். ஸ்டாண்ட் தேர். ஓகே. நான்சென்ஸ். தொப்பி போடு மேன். எஸ் சார். கெட் அப். நில்லு. சாரி சார். வணக்கம் சார். ஆ வணக்கம். வணக்கம் சார். பேர் அண்ணாமலை. இருக்கட்டும். எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு. அது அவன் தலையெழுத்து. சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆயிட்டானா? அது ஜனங்களோட தலையெழுத்து சார். தயாரன் சார் செக் இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப பாசமா பழகினார் சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும், அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான். அவங்க கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னார் சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன், தயாரன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான் சார். அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார். நாளைக்கு சங்கர் சார் ஆபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லிருக்காங்க சார். நீங்க சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்களே. ஆமா சார். அவங்க நல்லா தானே பண்ணாங்க. ஆமா சார். அப்ப அவங்களே வச்சு பண்ணியா? ஃபீல் பண்ணிட்டே சார். ஃபீல். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போ. வர சார். தேங்க்ஸ் சார். சாரி சார், ஆக்சுவலி என்ன நடந்துதுன்னா, நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ உருப்படியா ஏதாவது பண்ணனும்னா அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. ப்ளீஸ் கெட் அவுட் சார். எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் ப்ளீஸ்னு சொன்னேன். கண்ணாடி. கண்ணாடி என்னது சார்? பிராண்டடா? ரேபன். அதான் திருப்பி கேக்குற. Thank you sir. ஐயோ, ஒரு வெயிட்டரோட கதைய வெயிட்டான கதை. நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏய், ரெண்டு சாரினா ஒரு டீ கொடுங்க. ஹரிதாஸ், நீங்க எல்லாம் வெளியே போங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன். மணி இப்போ 4 ஆகுது. நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும். ஆண்டவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு என்ன இருந்த டீட்டெயில் எனக்கு வந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன். அதுக்குள்ள உங்களை உண்மையை சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். And your time starts now. Hey. Huh? Hey. சொல்லு. நான் என்ன சார் சொல்லணும்? அடிச்சேனா? ஏன்டா முன்னாடி வந்த? நான் முன்னாடி வர சார். அவங்க தான் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லேன்வை, கொலகேஸ்ல உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஆல்பர்ட் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். குட். வா சார். நான் சொல்றதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பர்ட் இருக்கிற இடம் வந்து எக்மோர். மொத்த சீட்டிங் கெபாசிட்டி 1100. டிக்கெட் வில 10 ரூபா, 90 பாக்ஸ், 120. பக்கத்துல பேபி ஆல்பர்ட்டும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் அங்கதான் சார் ரிலீஸ் ஆகும். அண்ணா, என் படம் அங்கதான் ரிலீஸ் ஆகணும். அதனால நம்ம இங்க இருந்து ரிலீஸ் ஆகணும். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையா வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சூப்பர் ஸ்டார் படம் அங்க ரிலீஸ் ஆகுறது இல்லையா? சரி
சார் இவங்க தான் பன்னீர் வைஃப். வாமா சார், பன்னீர் சம்சாரம் சார். புருஷன் ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருக்கான், கிரிக்கெட் பெட்டிங், இன்டர்நேஷனல் கிரைம். அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யார் என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு, இல்லைன்னா எந்த ஊர் ஜெயிலில் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் உன்னால் பார்க்கவே முடியாது. அவனை அப்ரூவரை மாற சொல்லு. என்ன மரியதாஸ் சார், கூட்டு போங்க. சார், பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை? மரிதாஸ் அந்த செல்லை நான் இப்போதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர்கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போகிறேன். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை சொல்லிட்டீனா உன்னை விட்டுருவாங்களாம். சொல்லிடியா? எனக்கு பின்னாடி கடங்காரனும் தரித்திரமும் தாண்டி இருக்கு. ஏண்டி அவனா அறிவுல அமைச்சிருக்கான், நீ வந்து கேக்குற. ஏன்னா கொலையை போட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? அதானே, அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு. அந்த பூமிநாதன் இருக்கானே, ஒரு ஏடிஎம் மசில வாட்ச்மேன் உட்கார கூட வக்கு இல்லாத இவனுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து போறதுக்கு ஒரு பைக், பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அல்ல கை. இவனுக்கெல்லாம் இவன் தான் வேலை கொடுத்தானோ? நீ சட்னியை தொட்டு விட்டு. வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த பைலட் தேட்டர் ஓனர் பிடிச்சா கூட ஏதாவது தெரியும். அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். யோ, மெதுவா பேசியா, கேட்டு போது. பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைபென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். வாய் வழியா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க, காட்டுங்க. மனுமதி, சத்தியங்கா நோக்கி ஏதுரோவும் செய்யல. நாக்கு வேலைக்காரிக்கு ஏ கனெக்ஷன் லேது. நான் மஞ்சி வாடே. நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன். நான் செஸ்தான், எனக்கு செஸ்தான். 10 crore. இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமா நான் வண்டி தள்ள விடமாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசுல ஒரு ஆசை வரும். நான் அது கிடச்சோன்னே அது மேலே உள்ள ஆசை போயிடும். ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே உள்ள ஆசை எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. நாளெல்லாம் சீவி நான் சிங்காரிச்சு நின்னிருந்த ஏங்கோலோ நீ கணக்கத்தான். சித்திரையில் கெடாவிட்ட கோயிலுக்கு நின்றிருந்த எங்கழுத்துல தாலி ஏறத்தான். அச்சா வந்துடியா மயக்கா தந்துடியா, அச்சா வந்துடியா மயக்கா தந்துடியா. முத்தத்தில் நீ குளிக்கவா, வெறு சோத்தில் சுவையேதையா, உனக்கு வெஞ்சலமான வரையா. உன் கண்ணு என்ன முக்கியம், என்ன வரசீதா பொங்க வைக்கோ. நாளெல்லாம் சீவி நான் சிங்காரிச்சு நின்றிருந்த எங்கோலோ நீ கணக்கத்தான். சித்திரையில் கெடாவிட்ட கோயிலுக்கு நின்றிருந்த எங்கழுத்துல தாலி ஏறத்தான். பஞ்சு போல வந்து நின்னா
முடிஞ்சு நீ வந்தா நிறுத்திடுவேன் நானும் ஒன்னா முடிஞ்சாலும் கதையா தொடரும் ஐயோ ஒன்னா நினைச்சா போட்டேன் கணக்கு ஒன்னுனா புள்ளி வச்சா கோலந்தா பூட்டி வெப்ப ஒன்னா மச்சா வந்துடியா மயக்கோ தந்துடியா மச்சா வந்துடியா மயக்கோ தந்துடியா முத்தத்தில் நீ குளிக்கவா தெரிஞ்சிருச்சு டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு. இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. உன்ன புடிச்சா நானும் மாட்டுவேன். நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத. விட்டுடு. பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆடுறோம் ஜெயிக்கிறோம். Hi, I'm Ilyas Khan, Assistant Commissioner, Delhi Police. I want to interrogate the suspects. Delhi! Yes, sir! Hey, hey, hey! Hey, hey! Hey, hey! 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 Mumbai Police! நீ டெல்லி போலீஸ் ரெண்டு வாட்டி வாக்கூர் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஒரிஜினல் போலீஸ் டெல்லியில இருந்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இலியாஸ் அங்க இருக்காரு இல்ல அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வா. ஓகே சார். சாரி சார். சாரி சார். சாரி சார். மாஃப் கர்தோ சார். மரியதாஸ் சார் உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே கமிஷனர் கிட்ட போட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன் சார். சாப் பூச்சிட்டு ஹேன் ஆப்கே பால் பச்சி சாப்பேட் எனக்கு தமிழ் தெரியும் அப்படியே சொல்லிருக்கலாம். கமிஷனர் கூப்பிடுறாங்க. சரிங்க சார். ஆமா செத்து போன தயாலன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள செக் இன் பண்ணா? நைட் 2 மணிக்கு சார். பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள போனான்னு சொன்னேன்? மார்னிங் 10 மணிக்கு சார். நடுவில் யாரும் போலையா ரூம்குள்ள? சார் 4 வாட்டி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டை செக் பண்ணியாச்சு யாருமே போகல. என்னையா அது காலம்பரம் 6 மணிக்கு தயாலன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் எப்படி? அவ நெஞ்சில ஸ்ட்ராங்கா கத்தி பாஞ்சுதான் செத்துருக்கான். சூசைட் எல்லாம் சான்ஸ் இல்ல. என்னையா சொல்ற? அவன் சூசைடும் பண்ணிக்கல பன்னீரும் சாகடிக்கலனா தானா அண்ணா ஆகாயத்துல இருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை? சார் ஒரு மேட்டர், அவன் சாகும் போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோ தான் அவனை கொன்னிருக்கணும். சார் நான் அதை மீன் பண்ணல சார். என்ன பின்ன என்ன? அவன் சாகும் போது சிரிச்சுட்டு செத்தானா அழுது செத்தானா அதுவா இப்ப முக்கியம்? சார் கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்ப ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கரெக்ட். ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாலன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான். சோ கேம்பிளிங் நடக்காது. ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாலன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில இருக்கிற ட்ரம்ப் கார்ட்ஸ். தயாலன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாம நாம ஆல்பர்ட்ட நெருங்க முடியாது. பன்னீரா? அவன் தான் கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்கிறானே. பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம், ஆனா தயாலன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும். சோ பன்னீர் மூலமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும், கேம்பிளிங்கும் தெரியும், ஆல்பர்ட்டையும் தெரியும். சோ பன்னீரை தவிர மத்தவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர் எங்க கூட்டுவா. டூ இட் நவ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? மேட்லி ரோட் சப்வே கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்கு. சரி. அங்க டெய்லி உங்க ஆளுங்க போய் ஓசில சாப்பிடறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா மாமலும் பண்ணிட்டு போயிறாங்க. நிஜமா சார்? அதை நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும், அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ஒரு ரூபாய்க்கு இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் இல்லை சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். ஆ, நம்ப மாட்டேன். சத்தியம் நீ சொல்லுங்க. சத்தியமா? உங்கள் மேலே சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேலையா? ஆ, உங்கள் தலையில் அடிச்சு. சத்தியமா? தொப்பி இல்லாமல். ஆர்டர் போடுறியா? பன்னீர், இதில் கேம்பிளிங்காக நாங்கள் சந்தேகப்படுற எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கு. இதில் தயாலன் நேத்தி யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு. சரி சார். சார், இவனா சார், இவன் பேர் பீட்டர். இவன் தான் ராணியை செட் பண்ணி கொடுத்தான் சார். இவன் எப்போ சென்னை வந்தாலும் செக்கர்ஸ் ஹோட்டலில் தான் சார் தங்குவோம். எஸ் ராஸ்கல், இங்கே வந்து வந்துட்டு இருக்க நீ. ஹே, வாட் ஆர் யூ டுயிங்? ஹே, ஐ அம் இன்னசென்ட். ஓ நோ, இவதான் ராணி. யாரே மாத்திர வெள்ளக்காரி போல இருக்கா? இவ பேர் ராணியா? நீலாம் புலீஸ். கமல் சார் பக்கத்துல இருக்காங்களே, இது யாரு? ராணி. நீ மட்டும் வெள்ளக்காரிய ராணின்றா? எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல்னே பழனிசாமி. நம்ப முடியுதா? மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி, பிளீஸ் கம் டு தி பாயிண்ட். இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பாரி இருக்கு. அதுக்கு அந்த பிளேயர் ராணி ரெண்டு பேருமே வருவாங்க. யார் அந்த பிளேயர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நல்ல வேலை. தயால் பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கேன், அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல், என்ன ஓவா, எவ்வளோ ரன், எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா. அதை ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். சரி, பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல் ஹில்டன். ஏய், நீ மட்டும் வந்திருக்க, தயலங்க பின்னாடி வராது. ஏய் அசோக். ஆ, கமிங். யாரவன்? பவுலோட ஃப்ரெண்டு. ஒன் டே ஆன் மேட்ச், மேட்ச் ஒரு நாள் கூத்தாகும். மேட்ச் பல ஜோடி சேர்ந்து ஒன்றாய் மேட்ச் ஆகும். ஊரே இந்த 2020 கூத்தில் கொண்டாடும். அதிலே சில 20s கையில் பந்தும் விளையாடும். ஏ ஆடும் மாட்டத்திலே எவனோ ஒருவன் ஆடுகிறான், அவனே போலிங் போடுகிறான். கூடும் கூட்டத்திலே கைகள் தட்டும் ஒரு புறமே, காசாய் கொட்டும் மறுபுறமே. Thank you.
இரவில் தனியாட்டம் ஆட்டம் இருவாய் ஒன்றாகும். காக்டெயில் அதை கையில் ஏந்தி பருவம் மெருகேறும். வைனில் கொஞ்சம் ரம்மில் கொஞ்சம் இளமை இடை மாறும். நீண்டால் மழை இருக்கை உயர்ந்தால் மாறும் நிலை. அவன் வந்துட்டான், நீ பேர் அனிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துரு குயிக். ஹலோ ராணி, ஹூ ஆர் யூ? ஐ டயல் ஃபிரண்ட் பன்னீர். வாட் டெல்லிங் பவுலர் டு யூ? வை ஷட் ஐ டெல் திஸ் டு யூ? ஐல் டாக் டு தயால். வா, சூப்பர் பாத்ரூம். அந்த ரபரியா உனக்கு தெரியுமா? அது ராணி தான். ஹலோ ரணி, ஹூஸ் திஸ்? பீட்டர் பன்னீர்சாம் மேன். ஹூஸ் ஹி? யூ மே ரிவீல் த மேட்டர் டு ஹிம். வாட் ஹேப்பன் டு தயால்? ஹி இஸ் டோட்டலி ட்ரங்க், இன்டாக்சிகேட்டட். யூ மே டெல் தட் காய் பன்னீர். ஓகே, இட்ஸ் 10th ஓவர், 13 ரன்ஸ், சிக்னல் ரேசிங் கால் அவுட், 2 ஐஸ். 10th ஓவர், 13 ரன் சிக்னல், ரெண்டு அடி கால். தேங்க் யூ ரணி. இருக்கும் நீ தயாளன் பேசுற மாதிரி பேசி ராணி சொன்ன மேட்டர் அவன்ட சொல்லு. ஸ்பீக்கர் போன்ல போட்டு. ஓகே சார். தயால், ஆல்பர்ட். பௌலர் நேம் ராகேஷ் சௌத்ரி. 10th ஓவர், 13 ரன், சிக்னல் ரெண்டு வாட்டி காலர் தூக்குவான். தேங்க் யூ தயால். கட் பண்ணு. ஆல்பர்ட், அந்த நம்பர்ல ட்ராக் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் புடிங்க. கம் ஆன் குயிக். ஓகே சார். மிஸ்டர் இலியாஸ், சார், நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க. அந்த போலர் சிக்னல் கொடுத்துட்டு 10th ஓவர்ல 13 ரன் கொடுத்தானா, இமிடியேட்டா அங்கேயே பெவிலியன்ல அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார்.
பத்தாவது ஓவர்ல எந்த சிக்னலுமே கொடுக்கல. அவன் எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ராணி சொன்னதா சொன்னேன். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஹலோ 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 போலீஸ் கண்ட்ரோல் ஸ்கீம் மாக்கியாக் அல்பர்ட், உன்னால தப்பிக்கவே முடியாது. வண்டியை நிறுத்திய வண்டிய ஆட்டோ எது சார் போனா சவுக்கார் பட் போப்பா. எதுக்கு நடுவு வண்டி போயிட்டு இருக்கா? கிளம்பு போப்போ போ. என்ன யாரு உன் பணம் மொத்தம் இதில் தான் இருக்கு. எனிகா இதில் 12 கோடி இருக்கு. ஓகே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ எத்தனாவது ஓவரில் பெட்டு கட்டின? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. 10வது ஓவர்ல நான் பெட் கட்டி தோத்த பணம், சூட் கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குன்னா நீ பெட் கட்டி ஜெயிச்சிருந்தானே அர்த்தம் சொல்லு. 13வது ஓவர்ல பெட் கட்டின யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? ராணி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பன்னீரை செட் பண்ணாங்க. நான் பன்னீர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டியை செட் பண்ணேன். It's 10th over, 13 runs, signal caller rising twice. Thank you, Rani. Hey, it's not 10th over, 13 runs. Oh, sorry. It's 13 runs. Oh, 13th over, 10 runs. 13 over. It's his highest score in the LN. What a day, Sonny, he's chosen to do it. Yes, the finals of the LN 12. Once again, to tremendous use of Peter. A proper cricketing shot. That's the lofted cricketing shot. That's all. That's all. And earlier in the day, there was a buzz question about McCullum. Whether it would... Oh, shot. That's a fantastic shot. It's Jack Cullis now. A dot. ₹3 கட்டினேன், 5 ரூபா வந்துச்சு, இதோ இதில் 10 ரூபா இருக்குது. அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு 2 ரூபா தூக்கி எஸ்ட்டேன்.
மிச்சம் இருக்கிறது அந்த போஸ்டர் அடிக்கிறது பேனர் அடிக்கிறது அந்த ரிலீஸ்க்கு எல்லாம் சரியா போடுவான். அதுக்கப்புறம் போன வெக்க முள்ள அவ்வளோ என்கொயரி இது யாரும் தெரியலையா. ஹலோ ஹலோ யாரு குங்குமம்மா? ஆ இல்ல 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 ஹீரோ தமிழ்ல இல்ல ஹிந்தி ஹிந்தி கிட்ட போறோம். ஆமா ஆமா ஏ ரஹ்மான் மியூசிக்கு தீபிகா படுகோனி ஹீரோயினி நாலஞ்சு பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். சொல்லு. 10th ஓவர் 13 ரன். நம்பிக்கிட்டீங்க சார், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார். சும்மாவா சொன்னாங்க எங்க ஊர் பக்கம் எவர் தீசுற பொதுல வாரே படுத்தாருன்னு. சோகு சொல்லி அனுப்புற ஃபேமிலியோட வந்துரு. ராணா போட்டு ஒரு லேடிஸ் வேணும்டா. யோ யார் யாரும் எவ்வளவு செட்டில் பண்ணுவோம் பாத்து எடுத்து கிளம்புங்க. தம்பி திருப்பி நாங்க தரோம். யாப்பா சாமி கடனும் வேணாம் சவகாசம் வேணாம் தேவசி கிளம்பு. அப்புறம் என்ன கண்ணு வேலைனா பார்த்து கொடுத்தா கூட கடனை மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். ஆண்டவனா போது அள்ளி கொடுத்துட்டான். இனிமே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. புத்தி எப்படி போது பாரு. ஓசில கடிச்சாலும் உழைச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டும். 6 வண்டி வாங்கி தரேன். கால் டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்து. ஆமா நீ என்ன பண்ண போற? கல்யாண ஆர்டர் 2000 பேருக்கு சாப்பாடு அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அட்ட கஷ்ம பண்ணிடல அவடுங்க. சரி வணக்கம் மேடம். வணக்கங்க. நான் கேபிள் சங்கர், பிளாகர், ரைட்டர், டைரக்டர். ஓ சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதை பத்தி எழுதுறதா என்னோட ஹாபி. அப்படியா? சாப்பாடு கடைன்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்கானா பாருங்களேன். என்னுடைய 25 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான். பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம். நடந்திருந்தாதான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனா இந்த தயாலன் கேஸ்ல தான் அந்த கொலைகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். எப்பவுமே என்னோட தியரிய ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன தியரி சார்? வெயிட் பண்ணோம் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் நாம வெயிட் பண்ணோம்? குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணா நிச்சயமா கிடைப்போம். போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடு. தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாலன் மட்டும் எப்படி செத்தான்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது கடவுளுக்கும் செத்து போன தயாலனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்னது கிவராஜ் ஃபிக்ஸிங் கொடுத்துட்டானா? கனிஷ்கா சப்ளை பண்ண போதுமா? சூப்பர். டோன்ட் வேஸ்ட் டைம். டைம் இஸ் ப்ரீஷியஸ். கூடி நின்று கோடி ஜனம் கூச்சல்களை போட இந்த டீமும் அந்த டீமும் ஜெயிக்க வேண்டியாட வேர்த்து வழிய அடினவருந்தையோட நாங்க ஆடாம ஜெயிச்சோமடா இனி நாடாள போறோமடா. நல்லா கேட்டுக்க பாடம் இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். நல்லா நல்லது மட்டுமே தேராது. ஊரு கெட்டு போய் குப்பர கிடந்தாட்ட
தலைவிதி என்னைக்கும் மாறாது. ஆடாம ஜெயிச்சோமட, நாடாள போறோமட. ஆடாம ஜெயிச்சோமட, இனி நாடாள போறோமட. தூக்குற அல்லக்கை கூட ராணியம் அடிச்சா ராஜாதான். பைபாஸ் இருக்க ஹைவேஸ் எதுக்கு, நேர்வழி போனா ரேஜார்தான். லைஃபே பெரிய சூதாட்டம், லையிங்கும் சீட்டிங்கும் பூல் சாட்டம். பூல்சை எடுத்து பூல்ச உடச்சா ஊரே உனக்கு வாழாட்டம். மாரல் பார்க்காதே, ராங் இது ரைட்டது கேட்காதே. யாரு எப்ப வந்து சப்பினாலும் சரண்டன கைய தூக்காதே. காசே கடவுள் ஒத்துக்கடா, காஸ் கட்டில் ஜெயிக்க கத்துக்கடா. ஓசோன் படலத்து ஓட்டைய கூட ஓவர்லாப் பண்ணி வித்துக்கடா. நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். நல்லா கேட்டுக்க பாடம், இனி வில்லன் சப்ஜெக்ட் தான் ஓடும். ஆறு கெட்டு போச்சு, ஊரு கெட்டு போச்சு, நல்லது மட்டுமே தேராது. ஊரு கெட்டு போய் குப்பற கிடந்தா தலைவிதி என்னைக்கு மாறாது. ஆடாம ஜெயிச்சோமடா, நாடாள போறோமடா. ஆடாம ஜெயிச்சோமடா, இனி நாடாள போறோமா.